हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं वाहवदसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं பங்கும் லங்காய யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குருந்தேன தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவ்கி ஜெய் சில பிரபுபாதகி ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் இருபத்தி நான்கு கர்தம முனிவரின் துறவு என்னும் தலைப்பில் பதம் நான்கு சாத்வய சுக்லோ விதன்வத் விதன்வன் மாமகம் யச்சேதா தே ஹிருதய கிரந்திம் ஔதர் ஔதர்யோ பிரம்ம பாவனக வேர்ட் பை வேர்ட் மீனிங் ச அவர் த்வயா உன்னால் ஆராதிரு வழிபடப்பட்டு ஆராதித வழிபடப்பட்டு சுக்ல பரமபுருஷ பகவான் விதன்வன் பரவி மாமகம் என்னுடைய யசக புகழ் சேதா அவர் துண்டிப்பார் தே உன்னுடைய ஹிருதய மனதின் கிரந்திம் முடிச்சை ஔதர்ய உன் மகன் பிரம்ம பிரம்மனின் அறிவு பாவன கற்பித்தல் டிரான்ஸ்லேஷன் உன்னால் வழிபடப்படும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்னுடைய பெயர் மற்றும் புகழைப் பரப்புவார் அவர் உன்னுடைய மகனாக வருவதன் மூலம் உன் மனக்கட்டை அவிழ்த்து பிரம்ம அறிவை கற்பிப்பார் கற்றுக்கொடுப்பார் பற்பட் பிரபா ஜெயசில பிரபாத் பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் எல்லா மக்களின் நன்மைக்காக ஆன்மீக அறிவை எங்கும் விதைக்க வரும்போது பக்தி தொண்டால் மகிழ்ந்து ஒரு பக்தனின் பிள்ளையாக பிறந்து வருவார் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே எல்லோருக்கும் தந்தை அதனால் யாரும் அவருக்கு தந்தை அல்ல ஆனால் அவருடைய எண்ணி பார்க்க முடியாத ஆற்றலால் சில பக்தர்களை அவர் பெற்றோராகவும் சந்ததிகளாகவும் ஏற்றுக்கொள்கிறார் ஆன்மீக அறிவு இதயத்தின் பிடிப்பினை மறைந்துவிட செய்கிறது என்பது இங்கு விளக்கப்படுகிறது போலியான ஆளுமையால் பொருளும் ஆன்மாவும் பிடிப்பாகி இருக்கின்றன ஹிருதய கிரந்தி எனப்படும் பொருளுடன் தன்னை இனம் கண்டு கொள்வது எல்லா கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாக்களுக்கும் இருக்கிறது உடல் கலப்பில் அதிக பற்று இருந்தால் அந்த பிடிப்பு மேலும் இறுக்கமாகிறது பகவான் ரிஷபதேவரால் அவர் பிள்ளைகளுக்கு தரப்பட்ட விளக்கம் என்னவென்றால் இந்த ஜட உலகம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் உள்ள கவர்ச்சியின் சூழ்நிலையால் ஆனது அந்த கவர்ச்சி மனதில் பிடிப்பாக வடிவம் எடுக்கிறது ஜடவுலகப் பற்றால் அது மேலும் இறுக்கம் பெறுகிறது ஜடவுலக உடைமைகள் சமுதாயம் நட்பு அன்பு இவற்றில் மிகுந்த ஆர்வம் கொள்ளும் மக்களுக்கு இந்த பற்றின் முடிச்சு மிகவும் பலமானதாக ஆகிறது பாவன அறிவுரையால் மட்டும் அகநிலை அறிவு உயர்த்தப்படுகிறது மனதின் முடிச்சுகள் துண்டுகளாக அறுக்கப்படுகிறது எந்த ஆயுதமும் இந்த முடிச்சை அறுக்க தேவையில்லை ஆனால் இதற்கு உண்மையான ஆன்மீக அறிவுரை இந்த முடிச்சை அவிழ்க்க தேவைப்படுகிறது கர்தம முனிவர் அவர் மனைவியாகிய தேவகூதிக்கு இவ்வாறு அறிவுறுத்தினார் அதாவது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தேவகூதியின் பிள்ளையாக தோன்றுவார் தன்னை கண்டுகொள்ளும் இந்த முடிச்சை அறுக்க ஆன்மீக அறிவை எங்கும் விதைக்க தன்னறிவை தருவதற்கு அவர் தோன்றுவார் என கர்த்தம முனிவர் தன் மனைவியாகிய தேவகூதிக்கு அறிவுறுத்தினார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் இருபத்தி நான்கு கர்தம முனிவரின் துறவு என்னும் தலைப்பில் பதம் நான்குடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குரு ஜெய் சில பிரபுபாதக்கு ஜெய் ஹரி போ